ஜெர்மனியில் ரசாயன தாக்குதல் நடத்த திட்டம். 32 வயது ஈரானிய நபர் கைது. ரஷ்யாவை கட்டுப்படுத்த இந்தியாவையே நம்பியிருக்கிறோம், அமெரிக்கா கருத்து. சர்வதேச பொதுக்கூட்டத்தை ஆரம்பித்த பாகிஸ்தான். ஆபத்தில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கின் பதவி. இந்தியாவுக்கு வந்த பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல். இந்திய மருந்துகளை தேடி வாங்கும் சீன மக்கள். தாய்லாந்தில் இறங்கிய இந்திய வான்படை. இந்தோனேசியாவில் பாரிய நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 7.7 பதிவு. ஜெர்மனியில் டார்மண்ட் பகுதி அருகே கேஸ்டிரா பிராக்சல் என்ற இடத்தில் சந்தேகத்துக்குரிய வகையில் தெரிந்த நபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். அதில் அந்த நபர் சைனைடு மற்றும் ரெசின் உள்ளிட்ட நச்சுப் பொருட்களை விலைக்கு வாங்கினார் என்பது தெரியவந்தது. ஈரானிய நாட்டைச் சேர்ந்த 32 வயதான நபரை போலீசார் காவலில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அவரது வீட்டை தங்களது வலயத்துக்குள் கொண்டு வந்த போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட தொடங்கினர். ஈரானிய நபரின் வீட்டில் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்த பல்வேறு அதிகாரிகள் மற்றும் அவசரகால பணியாளர்கள் சூழ்ந்து காணப்பட்டனர். இதுபற்றி டசல் டிராப் போலீசார், ரேக்லிங் ஷான்சென் போலீசார் மற்றும் முன்ஸ்டர் போலீசார் கூட்டாக இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் நீதிபதி ஒருவரின் உத்தரவின் பேரில் சோதனை நடத்தியுள்ளோம், குற்றவாளி தீவிர வன்முறை செயலுக்கு தயாராகி வந்துள்ளனர் என சந்தேகிக்கப்படுகின்றது. சைனட்டு ரிசைன் போன்ற பொருட்களை வாங்கியிருப்பது இஸ்லாமிய தூண்டுதலின் பேரிலான தாக்குதலை நாட்டில் நடத்தக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது. இதுபற்றி குற்றவாளியுடன் மற்றொரு நபரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளது. சான்றுகள் கைப்பற்றப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன. கைது வாரண்டுக்கான நீதிபதியின் உத்தரவை பெற்ற பின்பு முடிவு செய்யப்படும். தொடர்ந்து விசாரணைகள் நடந்து வருகின்றன என அவர்கள் அறிக்கை தெரிவிக்கின்றது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இந்தியாவினால் முக்கிய பங்காற்றக்கூடியதாக இருக்கும் என அமெரிக்க ஆணித்தரமாக நம்புகிறது என அண்மையில் அமெரிக்கா கருத்து வெளியிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்த அமெரிக்க வெளிவிவகாரவற்றின் ஊடக தொடர்பாளர் நெட் பிரைஸ் குறிப்பிடும் போது, ரஷ்யா உக்ரைன் போருடைய முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு நாடுகளுடன் சுமூகமான உறவினை கொண்டுள்ள இந்தியா போன்ற நடுநிலை நாடுகளால் நிச்சயம் முடியும் என்று கூறியுள்ளார். அது மாத்திரமின்றி ரஷ்யா மீது மேலதிக அழுத்தங்களை பிரயோகிப்பது ரஷ்யாவை இந்த போருக்கு பொறுப்பு கூற செய்வதற்கும் ரஷ்யாவுக்கு மேலதிக செலவுகளை ஏற்படுத்தி இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கும் ஏற்ற விதத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பில் இந்தியாவுடன் தொடர்ந்து அமெரிக்கா கலந்துரையாடி வருகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் போது, அமெரிக்காவும் இந்தியாவும் பொதுவான கொள்கைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என்று கூற முடியாது என்றாலும் சர்வதேச சட்ட ஒழுங்குகள் மற்றும் ஜனநாயகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனும் நோக்கத்தில் இரண்டு நாடுகளும் ஒரே மனப்பான்மையை கொண்டிருக்கின்றன எனவும் இதற்காக இரண்டு நாடுகளும் அர்ப்பணிப்புடன் தமது பங்களிப்பினை வழங்கி வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் பாகிஸ்தான் சர்வதேச மாநாடு ஒன்றை ஜெனீவாவில் ஆரம்பிக்க உள்ளது. கடந்த வருடம் ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருந்ததோடு மக்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அல்லல்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு 16 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவையாக இருக்கும் என்று தற்போது பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிதித்தொகையை சர்வதேச நாடுகளின் உதவி மூலம் திரட்டுவதற்காக பாகிஸ்தான் தற்போது இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்டிருந்த எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு காரணமாக பாகிஸ்தானில் 17,000 பேருக்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருந்ததோடு பலர் வீட்டு வசதிகளையும் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் ஏறத்தாழ 30 பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டிருந்ததாகவும் பாகிஸ்தான் பொருளாதார அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருந்தன. இதன் காரணமாக இன்று பாகிஸ்தானில் ஏறத்தாழ 9 மில்லியன் மக்கள் பொருளாதார சிக்கலில் அவஸ்தைப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் கடந்த வருடம் இங்கிலாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இங்கிலாந்தில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இவரது பதவி சிக்கலில் இருப்பதாக விரைவில் இவர் பதவி நீக்கப்படலாம் என்ற கருத்துக்களும் வெளியாகி வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டிருந்த கருத்து கணிப்பு ஒன்றில் ரிஷி சுனக் உட்பட அவரது கேபினட்டில் உள்ள மொத்தம் 15 அமைச்சர்களுடைய பதவிகள் 2024 தேர்தலில் பறிப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று வாக்கெடுப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இவ்வாறு காட்டப்பட்டவர்களில் பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியவர்கள் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பின்படி தொடர்ந்து பாராளுமன்ற அங்கத்தவர்களாக தொடரப்போகும் நபர்களுடைய பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மற்றும் ஒரு இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் சுயேனா பிராலின்மென் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
நேற்றைய தினம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்த பயணிகள் விமானம் ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக இனம் தெரியாத நபர்களால் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இதனால் பாரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் ரஷ்யாவில் இருந்து இந்தியாவின் கோவா விமான நிலையத்தை நோக்கி பயணம் செய்த விமானத்தில் மொத்தம் 244 பயணிகள் இருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திடீரென்று குஜராத் விமான கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அச்சுறுத்தல் செய்தி ஒன்று விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமானம் குஜராத்தில் தரையிறக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பின்னர் வெடிகுண்டு அகற்றும் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு விமானத்தில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 244 பயணிகளும் எவ்வித சிக்கலும் இன்றி பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. சீனாவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான மாத்திரைகளில் பைசர் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட பாக்ஸ்லோவிட் மாத்திரைகள் பைசர் தடுப்பூசிகளுக்கு நிகரானவை எனவும் இவை வினைத்திறன் அதிகமானவை என்றும் நிரூபிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த மாத்திரைகள் சீனாவின் கொரோனா பாசறைகளில் விநியோகிக்கப்பட உள்ளதாக CNN ஊடகம் அறிவித்துள்ளது. இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவது தொடர்பிலும் இதன் தன்மை தொடர்பிலும் முதலில் வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் உரிய வகுப்புகள் நடைபெறும் என்றும் அவர்கள் பாவனையில் தேர்ச்சியடைந்த பின்னர் மக்களின் பயன்பாட்டுக்கு இவை விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இதற்கிடையே அதிகரித்து வரும் தொற்று வீதம் காரணமாக சீனாவில் இந்திய தயாரிப்பு கொரோனா தடுப்பு மருந்துக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதிலும் குறிப்பாக பிரேமோவிர், பாக்ஸிடா, மோலினெட் மற்றும் மோலினாக்டிஸ் ஆகிய மருந்துகள் சீன மக்களால் பெருந்தொகையாக கொள்வனவு செய்யப்படுகின்றன. இவை சீனாவின் ஆன்லைன் விற்பனை தளங்களின் ஊடாக விற்பனை செய்யப்படுகின்றமையால் மக்களால் இவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் பிரேமோவிர் மற்றும் பாக்ஸிடா ஆகிய மருந்துகள் பைசர் மற்றும் பாக்ஸ்லோவிட் மாத்திரைகளுக்கு ஒப்பானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதுவர் நாகி சிங் இந்திய வான்படையின் படைப்பிரிவு தொகுதி ஒன்றை தாய்லாந்தில் வரவேற்றிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜனவரி 12 முதல் 26 வரை இந்தியா ஜப்பான் வான்படைகள் ஒன்றிணைந்து போர் பயிற்சி ஒன்றில் ஈடுபட உள்ள நிலையில் இந்த போர் பயிற்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற வான்படை தொகுதியிடையே தாய்லாந்தில் தரையிறங்கியிருந்ததாகவும் அங்கே உள்ள இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதுவரால் வரவேற்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு தரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. 2023 வீர் கார்டியன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த போர் பயிற்சிகளில் இந்தியாவின் தரப்பில் இருந்து Su-30, MQI-C-17, IL-78 போர் விமானங்களும் ஜப்பான் தரப்பில் இருந்து F-2 மற்றும் F-15 போர் விமானங்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் அறிக்கைகளில் தெரிவிக்கப்படுகின்றன. போர் பயிற்சிகளில் ஜப்பானின் ஹஜாக்ரி விமான தளத்தில் நடைபெற உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்தோனேசியா நாட்டில் நேற்றிரவு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் டனிபர் தீவு மாகாணத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு சராசரியாக 10.47 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளன. இதனால் இரவில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளை தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.